இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நாளில் கிடச்ச தமிழ் சினிமா அப்டேட் தான்ப்பா இந்த வீடியோவில் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மாமன்னன் படத்தோட ரிலீஸ் டேட் கிடச்சிருக்குதுப்பா. நேற்று தான் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்த நிலையில் அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ் பண்ணலனாலும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா. யார் அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இன்சைட் அப்டேட்ஸ் எதுவுமே யாருக்குமே தெரியாத அப்டேட்லாம் அவர் கொடுப்பாருல்ல, அவரோட படத்தோட அப்டேட்டே இப்போ கொடுத்துட்டாரு. June 29 இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கமா சொல்லிட்டாரு. சோ ஆல்ரெடி வந்து ஜூன்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. June 29 அப்படிங்கிற அபிஷியல் டேட்டையும் சொல்லிட்டாங்க. சோ படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா June 29 சொல்லியிருக்காங்க. சோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தறலாம் அப்படிங்கறத. மும்பைக்கர் படம் இருக்குது இல்ல, விஜய் சேதுபதி, ஹிருதுஹாரன் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச படம். சந்தோஷ் சிவன், சினிமாட்டோகிராஃபர் சந்தோஷ் சிவன் இருக்காருல்ல, அவரோட டைரக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆக போற படம் தான்ப்பா மும்பைக்கர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குதுப்பா. எஸ், June 2 ரிலீஸ் ஆக போகுது, தமிழ்லையும் அவைலபிளாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, தமிழ்லையுமே ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த படத்தை இப்போ ஜியோ சினிமாஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். 2 hours 3 minutes இருக்குதுப்பா. நான் கொஞ்சம் அந்த சீன்ஸ் எல்லாம் போட்டு பார்த்ததில் படம் நல்லா இருக்கு அப்படியே வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. இங்கேருந்து படத்தை எல்லாம் வந்து ரீமேக் பண்ணுறேங்கிற பேரில் ஃபர்னிச்சர் உடச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இந்த படம் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரியுது. ஸோ மும்பைக்கர் படம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நானுமே வந்து ஃபுல்லாக பார்த்து ஒரு வியூ முடிச்சா பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். சியான் விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், ஐஸ்வர்யலட்சுமி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து PS2 படம் இருக்குது இல்லை, பொன்னியின் செல்வன் Part 2 படம் வந்து லாஸ்ட் வீக்கே அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ரெண்டில் தானே இருந்தது, காசு கட்டி தான். நீங்கள் அமேசான் ப்ரைம் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே காசு கட்டி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலையில் இப்போ அந்த அமேசான் ப்ரைம் கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லிட்டாங்கப்பா. எஸ், ஓடிடியாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமில் இந்த PS2 படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது அமேசான் ப்ரைமில். யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். குட் நைட் படத்தோட ரிலீஸ் வந்து லாஸ்ட் மந்த் இருந்தது, படம் தேட்டரிக்கலாம் சூப்பராகவே போச்சு அப்படிங்கிற நிலையில் இப்போ இந்த படத்தோட ஓடிடிக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா. நிறைய பேர் வந்து தேட்டரிக்கலாம் மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் இருக்குது, அவங்களாம் ஓடிடியில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிருந்தாங்களே, அதுக்கான அப்டேட்டாப்பா. June 10 இந்த படம் ஓடிடியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரத்துலேயே இந்த படம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. Disney+ Hotstarல தான் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்ட்டு இருக்கு. ஓடிடியாக வரப்போ 5 languagesல ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. யாரெல்லாம் அந்த படம் தேட்டரிக்கலாம் மிஸ் பண்ணிங்களோ இப்போ ஓடிடியாக 5 languagesலுமே வரப்போது, ரீஜினல் லாங்குவேஜ்லேயே பார்த்து மகிழலாம் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இந்த படம் ஓடிடி ரெஸ்பான்ஸாக அப்படிங்கிறத. லியோ படத்தோட அப்டேட் June 22 வரப்போகுது, அதாவது தளபதி விஜய் பர்த்டே அப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் லலித் சொல்லியிருந்தாருல்ல. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம் படத்துக்கு எப்படி உலகநாயகன் சின்ன கிளிம்ஸ் கொடுத்துருந்தாங்க அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக, அந்த மாதிரி தான் இந்த பர்த்டே ஸ்பெஷலுக்கு, அதாவது விஜயோட பர்த்டே ஸ்பெஷலுக்காக வந்து லியோ படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது இந்த அப்டேட்டாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. June 22 இந்த படத்தோட அப்டேட் வரப்போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது, யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாரஞ்சித் அவரோட தங்கலான் படத்தோட ஷூட்டிங்கில் இருக்க அவர் மாமன்னன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாருப்பா. அப்போ அவர்கிட்ட கேட்டதுக்கு தங்கலான் படத்தோட ஷூட் வந்து June 15 ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு 12 நாள் ஷூட் தான் இருக்குது, சியான் விக்ரம் ஜாலியாக இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆங்கர் கேட்ட ஆன்சருக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் சாப்பேட்டா Part 2 பற்றினோ அப்டேட்டும் கேட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த படம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணுறோம், தேட்ரிக்கலாக இந்த டைம் வரப்போகுது அப்படிங்கமா சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி இருக்க போகுது தங்கலான் படம் தேட்ரிக்கலாக சாட்பேட்டா 2 படத்தை பார்க்குறக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொம்மை அப்படிங்கிற ஒரு படம் பா ராதா மோகன் இருக்காருல்ல, அவரோட டைரக்ஷனில் SJ சூர்யா, பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல்லேருந்து வரப்போகிற படம் தான் பொம்மை அப்படிங்கிற படம். இந்த படத்தோட டீசர்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சாங்குமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் இருக்க, படம் எப்பப்பா ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஏன் எஸ்ஜே சூர்யா படத்துக்கு மட்டும் இப்படிலாம் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்த நிலையில இப்ப இந்த படத்தோட ரிலீஸ் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாசமே அப்படிங்கறது சொல்லிட்டாங்கப்பா. எஸ், June 16 இந்த படம் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத. உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஆக்டிங்ல இருந்து மாமன்னன் படம் பா கீர்த்தி சுரேஷ், பகத் ஃபாசில், வடிவேலி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் மாரி செல்வர் டைரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் மாமன்னன். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நேற்று நடந்தது இல்லை, அந்த ஆடியோ லான்ச்சில் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அடுத்த 3 வருஷத்துக்கு படம் பண்ண போகிறது இல்லைப்பா. எஸ், நான் படம் பண்ண மாட்டேன், அந்த 3 வருஷத்துக்கு அப்புறமேலும் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சுச்சுவேஷன் பொறுத்து மக்களோட கோரிக்கையை ஏற்றதுக்கப்புறமா நான் படம் பண்ணுறதா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி படம் பண்ணுறதா இருந்தாலும் மாரி செல்வராஜோட
அடுத்த படமும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அந்த 3 வருஷம் அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னா, இன்னும் 3 வருஷத்தில் ஆட்சி மாற்றம் வந்தால் அவர் வந்து படம் நடிப்பேன், ஆட்சி மாற்றம் வரலனா நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. கார்த்தி 27 பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. கார்த்தியோட 27வது படத்தை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்குது. இப்போ ஜப்பான் படம் 25வது படம், இதுக்கப்புறமா நலன்குமாரசாமி படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்றக்க. 27வது படத்தில் யார் டேரக்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தோம்னா, பிரேம்குமார் இருக்கார்ல, 96 டேரக்டர் பிரேம்குமார், அவர் தான் வந்து இந்த படத்தை டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும், சத்யன் சூரியன் தான் வந்து இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரியும், 2D வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது சூர்யா ஜோதிகா அவங்களோட ப்ரொடக்ஷன்லேருந்து இந்த படம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரவிந்த் சாமி இந்த படத்தில் ஆன்போர்டாக இருக்காரு அப்படிங்கமா சொல்லியிருக்கிறாங்கப்பா. ரெண்டு பேருமே கமிட் பண்ணிட்டாங்களாமா? ஸோ எப்படிப்பட்ட படமாக இது இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே கலெக்ஷனான அப்டேட்ஸ் எல்லாம் நாளைக்கும் இதே டைமில் வரப்போகுது. அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தானே நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.